ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிஷோர் கே சுவாமி. அதாவது மத்திய தொல்லியல் துறை என்று ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த துறையின் கீழ் தமிழகத்தை சார்ந்த சில கோவில்களை, மேலும் சில கோவில்களை வந்து கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கருத்து தெரிவித்ததாகவும் அது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் என்று வந்திருக்கிறது. அது சார்ந்து பேசப்போகிறோம். இப்போ என்ன ஒரு சில விளக்கங்களை மட்டும் நான் இங்கே கொடுக்குறோம். என்னென்னா, இப்போ தொல்லியல் துறை வந்து ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் அல்லது வழி வழியாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடியவைகள்லாம் வந்து அந்த அதெல்லாம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக எதிர்கட்சிகள் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். பிரதான எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு கருத்தினை வந்து இந்த டிஃபால்ட் கருத்தாக ஒன்று இதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோவிலுக்கு முன்னால், அதாவது திருவரங்கநாதன் கோவிலுக்கு முன்னாலும் சிதம்பரம் கோவிலுக்கு முன்னாலும் கோவிலையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ என்றெல்லாம் வந்து பாரதிதாசனின் உலகல்களை எல்லாம் வந்து மேடையில் வைத்து மேடைக்கு மேடை வந்து பேசியவர் இந்த ஸ்டாலின் தந்தை திரு கருணாநிதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சதய விழாவின் பொழுது அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ராஜராஜனின் சதய விழாவின் பொழுது அந்த கோவில் சுவரை இடித்து குறுக்கு வழியில் பட்டு சொக்காய் அணிந்து கொண்டு வந்து ஆயிரம் அழகிகள் நடனங்களை ரசித்ததெல்லாம் தெரியும். அப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து சடங்கு சம்பிரதாயங்களுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதும் நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் அரசியல், இதை விட்டுடுவோம். டெக்னிக்கலாக வருவோம். ஆர்கியாலஜிக்கல் அதாவது ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய இந்த தொல்லியல் துறையுடைய ரோல் என்ன ஒரு கோவிலை கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஏஎஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் தான் வந்து புராதன கோவில்கள், புராதன சின்னங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கேயும் இப்போ தமிழ்நாட்டிலையும் எடுத்திங்கன்னா இப்போ பெருவுடையார் கோவில் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்ட்ரோலில் வருது. ஆனாலும் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றங்களும் நிகழ்த்தப்படவில்லை. ஏன் இதை நிகழ்த்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் ஒரு தெளிவான சட்ட விளக்கமே இருக்குது. என்னென்னா, நீங்கள் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு ஒரு கோவிலோ தேவாலயமோ அல்லது மசூதியோ அல்லது எந்த வழிபாட்டு தலமாக வேண்டமானாலும் இருக்கட்டும், அந்த தளத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் 15 August 1947 அந்த தேதியிலிருந்து அந்த தேதியில் என்னென்ன வழிமுறைகள் இருந்ததோ அதே வழிமுறைகள், அதே சம்பிரதாயங்கள் தொடரும். அதை யாரும் தொட முடியாது, அதை யாரும் ஆல்டர் செய்ய முடியாது. அதாவது அந்த சம்பிரதாயங்களின் போக்கிலேயே தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது வேறு ஒரு திணிப்பு அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் செய்ய முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சட்டம் இயற்றப்பட்டது. உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போது பாபர் மசூதி எப்படி 1992 வந்து இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலாம். இதுக்கும் ஆன்சர் இருக்குது. என்னென்னா, பாபர் மசூதியை பொறுத்தவரையில் இந்த 1991 இந்த சட்டம் இயற்றப்பட்ட பொழுதே எக்ஸப்ஷன் என்று கொடுக்கப்பட்டது. அது இந்த அயோத்தி டிஸ்பியூட், அது வந்து டிஸ்பியூட்டட் பிளேஸ் அப்படின்னால அது வந்து ஒரு சட்ட சிக்கலில் இருந்த காரணத்தினால அந்த இடத்திற்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. சரி, இந்த ஒரு சட்டம் இருக்கும் பொழுது எப்படி வந்து அது ஏஎஸ்ஐயாக இருக்கட்டும் அல்லது எந்த துறையாக இருக்கட்டும் எப்படி வந்து அதை கையில் எடுத்து அதை மாற்றிவிட முடியும்? முடியாது. சரி, இதையும் விடுங்க. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் என்ன என்ன இவங்க கிழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அறநிலையத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது? இதை நான் பல பொது மேடைகளில் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி திருப்பி இதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற போகிற எல்லா இடங்கள்லையும் இந்த கருத்தை வந்து சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா பல நபர்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து தெரியறது இல்லை. இது ஏன் வந்து இந்த அறநிலையத்துறையை வந்து ஏன் எதிர்க்கிறோம், ஏன் சாடுகிறோம் அப்படின்றது வந்து தெரியறதில்லை. அதாவது அறநிலையத்துறை என்பது அந்த கான்செப்ட் எங்கேருந்து உருவாகுது? 1840 அந்த காலகட்டங்களில், அதாவது இனிஷியலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதற்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வெள்ளையர்களின் ஆட்சியின் பொழுது ஒரு சில கோவில்களை அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. அந்த கோரிக்கையில் ஓரளவுக்கு நியாயமும் இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு சில கோவில்கள் அந்த கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னென்ன கண்டிஷன் அடிப்படையில் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 17% இந்த கோவில் நிர்வாகத்திற்காக அரசாங்கம் ஒரு சர்வீஸ் டாக்ஸ் போல் போட்டுக்கொண்டது. இதை நிர்வகிப்பதற்கான தொகையாக அவர்கள் அதை போட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் கோவில்கள் மெதுவாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வர துவங்கியது. ஆனால் இந்த கோவில்களில் இருப்பும் சம்பிரதாயங்களை எல்லாம் கட்டி காப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் என்று சொல்லலாம். சரி, இந்த பார்ப்பனர்களை அங்கே நியமித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்களை கட்டிய மன்னர்கள் காலம் தொட்டு இந்த வழிமுறையை தான் இருந்து வருகிறது. இதற்காக வட பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட பார்ப்பனர்கள் இங்கே அமர்த்தப்பட்டார்கள் என்கிற வரலாறும் இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்போ உதாரணத்துக்கு ராஜராஜன் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பெருவுடையார் கோவில் கட்டிய பொழுது அந்த கோவிலுக்கு அந்த அந்த மன்னனின் சமஸ்தானம் முழுவதிலும் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னாக்க மக்கள் வந்து பொருட்களாகவும் சேவையாகவும் நிதியாகவும் அளித்து வந்தார்கள். இதெல்லாம் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு அறக்கட்டளையாக நிறுவப்பட்டு அந்த அறக்கட்டளையிலிருந்து அந்த கோவிலை சுற்றி வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டுள்ள மக்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க கடனாக கொடுக்கப்பட்டு, அதாவது சீட் கேபிட்டல் என்பதை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்பதனால் அது கடனாக கொடுக்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் ஆண்டுதோறும் வந்து அந்த வட்டியை செலுத்தி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் சிஸ்டமாக தான் வந்து அந்த கோவிலில் அந்த கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டது. கோவிலும் எல்லோருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒட்டுமொத்த மக்களுடைய பங்களிப்பின் அடிப்படையில் ஒரு எல்லோரையும் ஒருங்கிணைத்தது. இதுதான் இந்த கோவில் பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட். சரி, இந்த கான்செப்டில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் போன்றவை தான் அந்த கோவிலை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. அப்போது இதை சிதைக்க வேண்டுமென்றால், அதாவது கோவிலை இடித்து விட்டால் சிதைந்து விடும் அப்படின்றது இஸ்லாமிய வழிமுறையாக இருந்தது. அவர்களோடு இஸ்லாமிய மன்னர்கள் வந்த பொழுது, இஸ்லாமிய படையெடுப்புகள் நடந்த பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் குறிவைத்து அவர்கள் கோவில்களை தாக்கினார்கள். ஏன் அப்படின்னா, அதை ஃபிசிக்கலி நீங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிந்தனையை ஒழித்து விடலாம், அழித்து விடலாம் என்பது அவர்களது நிலைப்பாடாக இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்க, கோவில்கள் என்றில்லை, எந்த மதத்தின் அடையாளங்களும் இருந்தாலும் அந்த மதத்தின் அடையாளங்களை அழித்து விட வேண்டும் என்பது. இன்றைக்கி நீங்கள் ஆப்கானிஸ்தானில் பாமியன் புத்தா என்று சொல்லக்கூடிய அந்த புத்த சிலைகள் வந்து தகர்க்கப்பட்டதாகட்டும், தலிபானால் தகர்க்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது ஐஎஸ் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சிரியா போன்ற பகுதிகளில் வழிபாட்டு தலங்களை எல்லாம் அழித்து கொண்டிருப்பதாக இருக்கட்டும், இது வந்து அவர்களுடைய வழிமுறையாக காலங்காலமாக இருந்திருக்கிறது. இந்த தாக்குதல், இந்த கலாச்சார தாக்குதல் நடந்தபொழுதும் இது எல்லாமே வந்து பராமரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் இந்த சடங்குகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். அப்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஆங்கிலேய படையெடுப்பு அல்லது ஆங்கிலேய வருகை என்பது கிறிஸ்துவ கலாச்சார தாக்குதல் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கலாச்சார தாக்குதலும் கூட இது சர்வைவ் ஆகிறது என்றால், இந்த கோவில்களில் அந்த கோவில்களை பாதுகாப்பவர்களும் தான் இதை பாதுகாக்கிறார்கள், இந்த கலாச்சாரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை பாதுகாக்கக்கூடிய அந்தணர்களை, அதாவது பார்ப்பனர்களை அந்நியப்படுத்தி விட்டால் நீங்கள் இந்த கலாச்சாரத்தை சிதைத்து விடலாம் என்பதற்காக திட்டமிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ தான் நீங்கள் அயோத்திதாச பண்டிதர் அவர் கூட இருந்த ஃபாதர் ஜான் ரத்னத்தை நீங்கள் பார்க்கணும். யார் இந்த ஜான் ரத்னம், எங்கிருந்து வருகிறார் இந்த ஜான் ரத்னம், இவரது பின்னணி என்ன? ஐரோப்பிய கிறிஸ்துவ இவாஞ்சலிக்கல் சொசைட்டியோட நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து உலா வருகிறார். அவரது நோக்கமே இந்த கலாச்சாரத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான். அப்படி ஒரு சிந்தனையில் தோன்றியது தான் நீதி கட்சி. அந்த நீதி கட்சியுடைய முதல் வேலையை ஆட்சிக்கு வந்தவுடனேயே என்னவாக இருந்தது என்றால், 1926-27 காலகட்டங்களில் நீங்கள் இந்த டெம்பிள் என்டோமெண்ட், அதாவது கோவில்களை பராமரிப்பதற்கான ஒரு துறையை ஏற்படுத்துகிறார், ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். இந்த சட்டம் கிட்டத்தட்ட 10 அமெண்ட்மெண்ட்ஸ், 26 துவங்கி 46 வரையில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 10 திருத்தங்களை எதிர்கொள்கிறது. அதில் முக்கியமாக 1946-47 காலகட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள், ஒரு சரத்தை கொண்டு வருகிறார்கள். அது என்னவென்றால், எந்த கோவிலை வேண்டுமானாலும் ஒரு நோட்டீஸ் கொடுத்து அரசாங்கம் கையகப்படுத்தலாம். இதுக்கு எதிர்த்து 3 கோவில்கள் நீதிமன்றத்துக்கு செல்கின்றன, அதாவது சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகுது. இந்த 3 கோவில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, குருவாயூர் கோவில், சிரூர் மட், தில்லை நடராசர் கோவில், இந்த 3 கோவில்களும் வந்து போகின்றன. நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது 1951 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்குகிறது. அதாவது இந்த டெம்பிள் என்டோமெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடியது, இது சட்டப்படி அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று அது தெளிவாக தீர்ப்பை வழங்குகிறது. அதற்கப்புறமும் அரசாங்கம் விடவில்லை. இவர்கள் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டாலும் கூட இவர்கள் விடாமல் அதை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போகிறார்கள். உச்சநீதிமன்றமும் 1953 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரி, இந்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்கிற தீர்ப்பை வழங்குகிறது. அதன் பின்னரும் இவர்கள் விடவில்லை. 1959 இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் திரும்பவும். அதாவது உச்சநீதிமன்றம் எதையெல்லாம் அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று சொன்னதோ அதையெல்லாம் வார்த்தைகளை மாற்றி பொருள் அப்படியே இருக்க இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு என்பதனை யாருமே நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லவில்லை என்பதுதான் துயரமான விஷயம். 1959 இந்த
சட்டம் மீண்டும் அவர்களால் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் அப்பட்டமாக அன்கான்ஸ்டியூஷனல், அதாவது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று சொல்லிவிட்ட பின்னர் இவர்கள் அதை வார்த்தைகளை மட்டும் மாற்றி, அதாவது லெட்டர்ஸ் ஹவ் பீன் சேஞ்ச் பட் த ஸ்பிரிட் இஸ் த சேம் என்று சொல்லக்கூடிய வகையிலே, அந்த பொருள் அப்படியே அமைந்தபடியே இவர்கள் இந்த சட்டத்தை இயற்றுகிறார்கள். சரி, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளையாவது இவர்கள் பின்பற்றினார்களா என்று கேட்டீர்கள் என்றால், அப்படி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதில் ஒரு விதி இருக்குது. என்னென்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இஓக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோவில் அதிகாரிகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட், அவர்களை எப்படி நீங்கள் நியமிக்கலாம் என்பதற்கு ஒரு சில விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று அதில் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதையும் இவர்கள் பின்பற்றவில்லை. அதாவது 2012 ஆண்டு சுவாமி தயானந்த் சரஸ்வதி வந்து இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்லும் வரையில், இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இந்த இவர்கள் இயற்றிய சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளையே இவர்கள் பின்பற்றவில்லை. யார் வேண்டுமானாலும், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், இவர்களுக்கு உறவுக்காரர்கள், மாமன் முறை மச்சான் முறை என்று அவரவர் யார் யாருக்கு வேணுமோ அங்காளி பங்காளி என்று இவர்களாக அதிகாரிகளை நியமி சரமாரியாக அதிகாரிகளை நியமித்தார்கள். இந்த அதிகாரிகள் அங்கே அமர்ந்து கொண்டு எல்லா முடிவுகளையும் எடுப்பார்கள். அதாவது கோவிலுக்கு என்னென்ன சடங்குகள் நடக்க வேண்டும், அது என்ன பட்ஜெட்டில் நடக்கணும், அது எவ்வளவு பூ வாங்க வேண்டும் என்பது முதற்கொண்டு அங்கே யார் யாரை பணியில் அமர்த்த வேண்டும் என்பது வரையில் எல்லாவற்றையும் இந்த அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு என்று எந்த ஒரு தகுதிக்கான ஒரு தேர்வோ அல்லது அவர்களுக்கான ஒரு அடிப்படை தகுதிகளை முடிவு செய்வதற்கான விதிமுறைகளோ இயற்றப்படவே இல்லை என்பதுதான் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் தேர்வானவர்கள் தான் 59 முதல் இன்று வரையில் பணியில் இருக்கிறார்கள். இப்போ இவங்களை வந்து எந்த விதமான தகுதியின் அடிப்படையிலும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து நீங்கள் நியமிக்கும் பொழுது இவர்கள் கோவிலை பற்றி என்ன தெரிய முடியும், அல்லது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை பற்றி ஒன்றும் தெரியாது என்பதையும் கடந்து, இது ஒரு புராதன கோவிலாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சின்னங்கள் அவைகளின் முக்கியத்துவம் இது எதுவுமே தெரிய வாய்ப்பு கிடையாது. இதுதான் சிலை திருட்டுக்கான அடிப்படையாக அமைந்து போகிறது என்பது என்னுடைய கருத்து. நீதிமன்றமும் அதுபோன்றுதான் கருதுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அது அவங்களுடைய நிறைய அப்சர்வேஷன்ஸ், நீதிபதிகளுடைய அப்சர்வேஷன்ஸே வந்து சாட்சியமாக இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 2014 ஆண்டில் தான் இவர்களுக்கு எலிஜிபிலிட்டி என்பதனை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுக்கிறாங்க. அந்த சட்ட இவங்க போட்ட விதியில் இருக்கக்கூடிய பின்பற்றுவதற்கே இவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்துருச்சு. இப்போது இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்காகத்தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் போய் கோவிலில் போயிட்டு நான் ஒரு இந்து, இந்து வழிமுறையை முழுமையாக நம்புபவன் என்று பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பொருள்பட வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. நியாயமான ஒரு விஷயம்தான் என்றாலும் கூட, என்னை பொறுத்தவரையில் அறநிலையத்துறை என்பது கோவில்களிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், அதற்கும் தொல்லியல் துறை ஒரு புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய அல்லது புராதன கோவில்களாக இருக்கக்கூடியவையை கையில் எடுப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. உதாரணத்திற்கு பெருவுடையார் கோவில், ஏற்கனவே சொன்னது போல் பெருவடியார் கோவிலில் ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருந்தாலும் அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தமிழில் குடமுழக்கு இல்லாத ஒரு வழக்கத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வாதாடிய பொழுதும் நீதிமன்றம் சொன்னது என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் நாங்கள் தலையிட முடியாது, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. நீதிமன்றமே தலையிட முடியாது சடங்கு சம்பிரதாயத்தில், எப்படி வந்து தொல்லியல் துறை தலையிட முடியும், தலையிட முடியாது. ஆகவே இது தேவையில்லாத ஒரு அரசியலாக செஞ்சிட்ருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா, அறநிலையத்துறை என்பது கோவிலை ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று நாம் சொல்லிக்கொள்ளும் பொழுது, அறநிலையத்துறையின் என்று ஒரு துறையை வைத்து கொண்டு அரசாங்கம் கோவில்களை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுப்பது தவறு. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய படையெடுப்பும் பொழுது தான் இஸ்லாமியர்கள் உலகளாவிய அளவில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர்கள் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள், அதாவது ஜிஸ்யா வரி. நீங்கள் ஒரு இஸ்லாமியர் அல்லாதவராக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வரியை கட்ட வேண்டும். அது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு கோவிலுக்கு செல்கின்ற இந்துக்களுக்கும் இருக்கிறது. என்னவென்றால், ஒவ்வொரு 100 ரூபாய் நீங்கள் உண்டியலில் போடுவதும் 25 ரூபாய் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. எதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள், என் நம்பிக்கைக்கு நீங்கள் வரி போடலாம் என்றால் நீங்கள் எப்படி மதச்சார்பற்ற நாடு ஆவீர்கள் என்ற கேள்வியை ஒவ்வொரு இந்துவும் எழுப்ப வேண்டும். அரசாங்கத்திற்கு இது போன்ற வரி போட சட்டம் இருக்கிறதா என்றால் அரசியல் சாசனம் அந்த சட்டத்தை கொடுக்கவில்லை. இது அப்பட்டமான உரிமை மீறல், இட் கோஸ் அகேன்ஸ்ட் தி ஆர்டிகல் 25. சரி,
அதை கூட விடுங்க. இதே போன்ற வரியை நீங்கள் வேறு மதங்களுக்கு நீங்கள் போட முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்போது அப்பட்டமாக ஒரு மதம் சார்ந்த ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்ற வாதத்துக்கு எதிராக நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவையே இல்லாமல் தொழில்துறையை இதனுடன் இணைத்து பேசுவது என்பது மற்ற அரசியல். இந்த அரசியலைத்தான் திமுக மற்றும் இதர கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள்.